lovely Lisha. Hi, welcome to lovely Lisha. So, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோனா நான் வந்து பாரதி கண்ணம்மால சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கேன் என்ன கருத்து குட்டியா ஆக்கிறாங்கல்ல அந்த மேக்கப்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. அப்படி என்னென்னலாம் எனக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் இந்த பேக் வந்து ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சானிடைசர் இருக்குது. நம்ம வந்து சானிடைசர் போட்டு தான் ஃபஸ்ட்டு மூஞ்சியில் வந்து கை வைக்கணும். இது வந்து குட்டி மிரர், குட்டி பாப்பாக்கு குட்டி மிரர். அப்புறம் இது வந்து டிஷ்யூஸ், இதெல்லாம் நிறைய பொட்டுக்கள் பொட்டுக்கள். இது வந்து ஹேர் பின்னு. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பொட்டு தான், ஆனால் வந்து சிலர் வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம புதுசு புதுசாக ட்ரெஸ் பண்ணும்போது இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னோட ஹேர் சீரம். இதை வந்து இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து டர்மாவோட ஸ்டிக்கு. இதுதான் என்ன கருப்பாக்குறது இது. அப்புறம் இன்னொன்று ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இது வந்து இன்னொரு ஸ்டிக்கு. ஸோ இது போட்டுட்டு என் கை பாருங்க எப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேன் கேக். இது வந்து கேக்குன்னா சாப்பிட்ற கேக் இல்லை, இது வந்து நம்ம மூஞ்சியில் யூஸ் பண்ணுற கேக். அதுக்கப்புறம் இதுவும் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேன் கேக் வச்சுருக்கேன். இது வந்து க்ரைலானோட ட்ரான்செக் ப்ரௌடரா என்னமோ அது இன்னொரு போலீஸ் குரூப் அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்களா. அதுக்கப்புறம் இந்த ரேபிட்லாம் இருக்கு, எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே வந்து நான் ஒரு பவுடர் படைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வெட் கிளாத், இது வந்து நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து போட்டுக்கிட்டால் நம்ம இப்போ வந்து மேக்கப் போடும்போது ட்ரெஸ்ஸு லைட் கலரில் இருந்ததுன்னா அது வந்து ஒட்டிக்கும்ல, அதனால நம்ம இதை போட்டோம்னா அது வந்து ஒட்டிக்காது. ப்ரைமர், இது வந்து லாக்மியோட ப்ரைமர். இது வந்து இதுவும் ப்ரைமர் தான். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. இது ஒரு சின்ன சீப், இது வந்து பெரிய சீப். இது வந்து ஃபவுண்டேஷன். இது வந்து நான் வெளியே யூஸ் பண்ண மாட்டேன். வெளியே யூஸ் பண்ணோன்னா இது வந்து உருகி ஊற்றிடும், ஏன்னா இது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன். இப்போ தின் தேய்ச்சா வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. இது வந்து குட்டி மிரர் இதில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லிப் பாம், இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ நான் பிறக்கவே இல்லையா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது வந்து யூஸ் பண்ணி ஒரு 3 நாள் மட்டும்தான் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை, சும்மா இருக்கு. இது வந்து காஜல், கண்ணுக்கு மையழகு. அதுக்கப்புறம் இது வந்து லிப்ஸ்டிக். அடுத்து இது ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து நான் வந்து டார்க் மேக்கப்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அடுத்தது இதில் வந்து நான் கிளிப்ஸு தலைக்கு நான் வந்து பாரதி கண்ணம்மாவில் வந்து அடிக்கடி ஏதாவது போட்டு தான் போவேன். போடும்போதெல்லாம் இங்கே இங்கே காமிச்சிக்கிட்டே பேசுவேன். இது வந்து ஒரு போ அப்படி, இதுவும் வந்து 2 போ கொடுத்துருக்காங்க. இதுவும் போ தான், இதுவும் போ தான். ஓ, இது போ இல்லை, கையில் மாட்டுறது. கையிலையும் மாட்டலாம், தலையிலையும் மாட்டலாம். 2 in 1. இது வந்து கைக்கு போடுறது. இது வந்து ரப்பர் பேண்ட், இதுவும் ரப்பர் பேண்ட். இது இந்த கிளிப்பு இது எல்லாமே வந்து எனக்கு கொலாப்பில் வந்துச்சு.
இது வந்து இப்படி நான் வந்து கையில் போட்டுப்பேன். இந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா இயரிங்ஸ் இருக்குது. நான் வந்து குட்டி குட்டியாக அழகழகாக வந்து இயரிங்ஸ் மாற்றல, அதில் என்கிட்ட இருக்க பாதி இயரிங் இதுக்குள்ள தான் இருக்கு. இது இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேக் பார்க்கலாம். இந்த பேக் வந்து டோரா புஜ்ஜி பேக். நான் இதை வந்து ஷூட்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வாட்டர் பாட்டில், அப்புறம் இன்னொரு வாட்டர் பாட்டில். எதுக்கு ரெண்டு வாட்டர் பாட்டில்னா, தண்ணி அதிகமாக குடிக்கணும். அப்படி குடிக்கலன்னா எங்கள் மம்மி வந்து என்னை அடிப்பாங்க. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. இது வந்து நட்ஸு. நட்ஸு வந்து நான் பாரதி கண்ணம்மாவோட கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சில எபிசோட்லலாம் ஓடிக்கிட்டே இருப்பேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, பறக்க முடியல. ஓடும்போது எனக்கு வந்து சத்துக்களான ஏதாவது ஃபுட்ஸ் வேணும்ல, அதனால நட்ஸெல்லாம் நான் சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காகிடுவேன். இதில் வந்து டேட்ஸு, ட்ரை ஃபிக்கு, அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆம்லா இருக்குது. எனக்கு ஸ்வீட் ஆம்லானா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இதில் வந்து ஆல்மண்ட் பிஸ்தா இருக்குது. இது வந்து பிஸ்தா, எனக்கு இந்த பிஸ்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து நான் உள்ளே இருக்க பிஸ்தாவை சாப்பிட்டுட்டு இந்த ஷெல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு நான் பெயிண்ட்லாம் பண்ணுவேன். இந்த ஃபேனு. இப்போ வந்து வெளியெல்லாம் அவுட்டோர் ஷூட்லாம் வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப வேர்க்குள்ள, அதனால நான் வந்து க்ரீக் ஏரோட இந்த ஃபேன் வச்சுருக்கேன். எதுக்கு இந்த புள்ளி வச்சுருக்கேன்னா, என்னோடய சீரியலில் வந்து ரக்ஷா, ஸ்வீட்டி அக்கா ரெண்டு பேருமே இதே ஃபேனாக வச்சுருக்காங்க. இதே கலரில் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வேணும்னு நெயில் பாலிஷில் வச்சுருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இங்கே வந்து ஒரு சானிடைசர் இருக்கு, அவ்வளோதான். புரிஞ்சது. இதுதான் என்னோட மேக்கப் கிட் அண்ட் என்னோட டோரா புஜ்ஜி பேக், அவ்வளோதான் இருக்குது. பாய். இதே மாதிரி என்னோடய சேனலில் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா லவ்லி லிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய். லவ்லி லிஷா.